ஹலோ சங்கரா, ஜெய் ஜெயசங்கரா. எல்லோருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். எல்லோருக்கும் மழை எப்படி இருக்குது? எல்லோரும் என்ன பண்ணுறீர்? மழை விடாமல் கொஞ்சம் ரொம்ப பெஞ்சிட்டு இருந்தது ராத்திரிலேருந்து ஃபுல்லாக. காற்றால் ஒரு 10 மணி போல் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. இன்னும் வேறு எதுவும் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரில. ஸோ இன்றைக்கி என்ன மாமி என்ன செய்கிறா சமையல், எல்லோரும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. என்ன செய்கிறாங்கிறத மாமி சொல்லுவா, சொல்லுங்கள். வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறேன். அதுக்கு எல்லா காயும் நறுக்கி நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் 1/2 மூடி தேங்காயும் கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு, 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்ளருக்கு தண்ணி அளந்து வச்சுருவேன். ஒரு டம்ளர் பண்ணுறேன்னா ஒரு 2.5 டம்ளர் தண்ணி, ஒன்றுக்கு 3 ஊற்றுவோம் சாதத்துக்கு. பிரியாணிக்குனா 2.5 ஊற்றுவோம். அதனால 1 டம்ளர் தண்ணியில் இதை ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் அளவு நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம். அப்போ தான் பிரியாணி நல்லா உதுர உதுராக வரும். அப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை போடுறேன். இதில் இது கொஞ்சம் வறுபடட்டும். பட்டை, கிராம்பும், இந்த காய்கறியெல்லாம் போடுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் வதங்கியிருக்கும். இல்லை, இந்த காய்கறியெல்லாம் போடுறேன். இது கொஞ்சம் வதங்கிக்கட்டும், அடுத்தடுத்து காமிக்கிறேன். இந்த காய்கறிலாம் வதங்கணும். நல்லா இதுவும் தயிர் சாதமும் தான் செய்கிறேன். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க தொக்கு மாங்காய் இருக்குது, அதனால் ஊறுகாய் இருக்குது, அதனால் தயிர் சாதம் தான் செய்கிறேன். இதுக்கு கொஞ்சம் வதங்கினோம்னா உருளைக்கிழங்கு போடுவேன். உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினோம்னா உருளைக்கிழங்கு போடுவேன். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி. ஆமாம், அது தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா, ரைத்தாக்கு தனியாக ரைத்தானாக்கா அது என்ன தயிர் பச்சரி இம்மங்கே மெட்ராஸில் இருந்தால் ரைத்தா ரைத்தாங்கிற. நாங்கள்லாம் அங்கே தயிர் பச்சின்னு தான் சொல்லுவோம். அதெல்லாம் வெங்காய தயிர் பச்சரி புதுசாக இருக்குது. இதெல்லாம் வெங்காய தயிர் பச்சரி தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் தயிர் சாதம் மாமி மோர் மிளகா வறுத்துருக்கா தயிர் சாதத்துக்கு. அதனால் இதுதான் இன்றைக்கி இது பண்ணுறா. ஸோ 1/1 காமிப்போம் நாங்கள். உருளைக்கிழங்கு போடுறேன். இதுக்கு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் தூக்கிறத போட்டு அரிசி கலந்து போடுவோம். வதங்கி இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா. இதை பாருங்கள், எவ்வளோ போடுறேன்னு பாருங்கள். கொஞ்சமாக இந்த தேங்காய் இதில் ஒரு கரைச்சி கரைச்சிட்டு இந்த தேங்காய் அரைச்சதை இதில் ஊற்றிடுவேன். தேங்காய், பச்சை மிளகாய், கசகசா, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கேன். இதில் 1/4 மூடி தேங்காய் திருவள்ளை எல்லாமே வச்சு இதை வந்து தேங்காய் பால் ஊற்றி கூட வதக்கி ரைஸ் போட்டு செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். தேங்காய் பால்லேயே இந்த காய்கறிலாம் வதக்கிட்டுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே தண்ணியை அளந்து வச்சுக்கோங்க. அளந்து வச்சுன்னு செஞ்சதுன்னா கரெக்டாக வரும் பிரியாணி உங்களுக்கு. மொத்தத்தையாக வந்துடும். இந்த 1 டம்ளர் தேங்காய் அரைக்கிறதுக்கு எடுத்தே அந்த தண்ணி தான். நான் 1/4 டம்ளர் பண்ணுவேன். அதுக்கு தேவையான இதை ஒண்டி ஊற்றுறேன். 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன். அதை கூட கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன் சந்தேகமாக இருக்குன்ட்டு. பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொதி வந்ததுன்னா அரிசியை போட்டுட்டு மூடிட்டு காமிக்கிறேன். டம்ளர் அரிசி கலந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். 1/4 டம்ளர் அரிசி. இந்த தண்ணியெல்லாம் இதில் ஊற்றாமல் பார்த்து ஜாக்கிரதையாக போடணும். அரிசி கலந்த தண்ணியெலாம் இல்லாமல் முட்டை தண்ணியை எடுத்துட்டு அரிசியை மாத்திரம் போடணும். வடிகட்டி கூட போடலாம் நீங்கள். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் தண்ணியை நிப்பாட்டினது காரணமே இந்த அரிசி கலந்து அந்த தண்ணி கொஞ்சோண்டு வரும் அப்படிங்கிறதுனால தான்.
ரெண்டு டம்ளர் ஊத்துறதுக்கு 1.5 தான் ஊத்தினேன். அப்புறம் இந்த தண்ணி எல்லாம் வரும், இந்த அரிசியிலேயே தண்ணி நம்ம எடுக்கிறச்சே தண்ணி கொஞ்சம் வரும், எடுக்கிறச்சியே அது மாதிரி நல்லா களைஞ்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை கிளறி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பை மூடிங்க. நெக்ஸ்டீ முடிஞ்சுட்டு நான் எடுக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு உதிர உதிரா வந்துருக்கு. தண்ணி கரெக்டாக ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே பாருங்க பிரியாணி நல்லா சுட சுட பண்ணியிருக்கேன் மாமி. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும், நல்லா மழைக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்க. இதுக்கு பிரெட்டு வறுத்து வச்சுருக்கேன், இந்த பிரெட்டை போட்டுருவேன். போடுவோம் பாருங்க, அதுக்கு மேலே ஒரு டெக்கரேஷன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ருச்சியை இன்னும் கூட்டி தரும் அந்த பிரெட்டு பார்த்தீங்கன்னாக்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஆட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஹைஜீனிக்காக இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவா. இதுதான் வெஜிடபிள் பிரியாணி ப்ராசஸிங். நல்லா உதிர உதிர உதிராக வந்திருக்கு. நல்லா இது தொட்டுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தயிர் பச்சடி, ஆனியன் தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தயிர் சாதம் வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா மோர் மிளகாய் தொட்டும் சாப்பிட்லாம். மேலே அந்த மோர் மிளகாய் வச்சுருக்கா, கழுவி தாளித்து போட்டு தயிர் சாதம். ஸோ மோர் மிளகாய் தொட்டு சாப்பிடலாம். இது வந்து சொல்லுங்க விஜிடபிள் பிரியாணி ப்ரெட்டு போட்டு தயிர் பச்சடி தயிர் சாதம் மோர் மிளகாய் அவ்வளோதான் இன்றைக்கி இன்றைக்கி மெனு அவ்வளோதான். ஸோ இதான் இன்றைக்கி வந்து மெனு செஞ்சுருக்கேன் மாமி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மழைக்கு ஏற்ற ஒரு சமையல் தான் இது. நம்ம வந்து இது இது வந்து கலவை சாதம். ஏன்னா இதில் குழம்பு ரசம் அது இதுன்னு தினமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது சும்மா புளியை புளியை கரைச்சி ஊற்ற வேண்டாமே. இன்றைக்கி ஒரு சேஞ்சாக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கலவை சாதம் நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நமக்கும் வந்து ஒரு மாதிரி சேஞ்சாக இருக்கும். குழந்தைகளையும் விரும்பி சாப்பிடுவோம். நம்மளும் ஒரு நாளைக்கு ரசம் ஒரு நாளைக்கு குழம்பு இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கிறோம். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம். அதனால் இது மாதிரி தயிர் தயிர் பச்சடி பண்ணியிருக்கா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. இது மிளகாய் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லோரும் வந்து செஞ்சு பாருங்களோ, செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நிறைய சப்போர்ட் ஆதரவுலாம் கொடுக்குறேன். நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க, நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் நிறைய தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். டவுட் இருந்தாலும் மாமிட்ட கேளுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். பாய்.